ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் நம்ம தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் பேசாம இந்த தோட்டத்தை பார்க்கறக்கு ஒரு ஆளுங்களை போட்டரலாம்ல பாவம் அங்க இருக்கிற ஆடே மாடை கோழிங்கெல்லாம் பாக்குறக்கே யாரும் இல்லாம இருக்கே அப்படிதான்பா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அட போவோமே போன தடவை நம்ம வச்ச கேரட் தோட்டம் வாழை தோட்டம் எதையுமே காணோம்ப்பா யானைங்கெல்லாம் வந்து சாப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தோட்டத்தை பாத்துக்கறக்கு யாருமே இல்ல

பாவம் இந்த காலங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னு நினைக்கிறேன் காலையா பசிக்குதா என்ன ஞாபகம் இருக்கா என்கிட்ட வா பார்க்கலாம் அட பரவாயில்லையே நான்சி கூப்பிட்ட உடனே கிட்ட நடந்து போகுது பாருங்களா இந்த காலங்கள்லாம் ரொம்ப பாசமா நடந்துக்குது உனக்கு ரொம்ப பசிக்குதா கவலைப்படாத நாங்க தான் வந்துட்டோம்ல உனக்கு சாப்பிட்றதுக்கு புல்லுக்கட்டை எடுத்துட்டு வந்து போடுறோம் அடுத்த டைம் உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வீட்டுக்கே வச்சுக்கிறோம் சரியா பாவம் இதுங்கெல்லாம் இங்க யாருமே இல்லாம தனியா இருக்குது சரி இதை சாப்பிடுக்காலையா நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்த வந்துடுறேன் குடிக்கிறக்கு இந்த பண்டி வந்த உடனே இதை டிராக்டர்ல தூக்கி வச்சு நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம் அட சொல்ல சொல்ல பண்டியே வந்துட்டானே நிறைய கோலிங்ல புடிச்சிட்டு வந்திருக்கான் பண்டி இந்த கோலிங்ல பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கே எதுக்கு பண்டி இந்த கோலிங்ல புடிச்சிட்டு வந்திருக்க இதுங்கெல்லாம் காட்டு கோலிங்க ஏதாவது பூச்சிங்க வந்தா சாப்பிட்டுரும் சரி நீங்க இதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருங்க நான் போய் இன்னொரு பொருள் இருக்கு அதையும் எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அட இந்த பண்டி எங்க போறா என்ன பண்றா ஒண்ணுமே தெரியலையே நான்சி இந்த கோலிங்களை எல்லாம் பாரு ரொம்ப கோபமா சுத்திட்டு இருக்குது ஏ பண்டி வந்துட்டான் பண்டி வந்துட்டான் அட நிறைய பட்டாசு எடுத்துட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா

கேட்டுட்டு நான் இந்த பட்டாசை எடுத்து வெடிக்கி வைக்கிறதுக்கு ரெடி பண்றேன் நீங்க அதுக்குள்ள ஆடு மாடு கோழி எல்லாம் போய் சீக்கிரமா அடைங்க சீக்கிரமா வெடி வச்சுட்டு நம்ம தோட்டத்தை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அந்த பக்கம் போங்க வெடி வைக்க போறாங்க போங்க போங்க உங்க வீட்டுக்கு போங்க என்ன பண்டி இது சொன்ன பேச்சே கேட்க மாட்டீங்குது போங்க போங்க எல்லாரும் அந்த பக்கமா போங்க லேட் ஆயிருச்சு சீக்கிரம் போங்க பட்டாசு வெடிச்சா அந்த சத்தத்துக்கு நீங்க எல்லாம் பயந்துக்குவீங்க சீக்கிரமா போய் இந்த வீட்டுக்குள்ள உட்காருங்க போங்க ஏ காளையா நீயும் சீக்கிரமா போய் வீட்டுக்குள்ள உட்காரு போ பண்டி சீக்கிரமா வெச்சிட்டு வந்திரு பண்டி டிராக்டர் ஏறி வீட்டுக்கு போயிரலாம் இரு நான் சீ கொஞ்சம் ஆடியான சத்தம் கேட்கட்டும் அதுக்கப்புறமா வைக்கலாம் இல்லாட்டி சத்தத்தை கேட்டு வராமையே போயிரோ ஏ பண்டி அங்க பாரு தூரத்துல ஒரு யானை தெரியுது வெச்சிட்டு வந்திரு பண்டி

நீ சொன்ன பட்டாசு சத்தத்தை கேட்டோன்னு திரும்பி ரிட்டன் போகுதே மெதுவா நான்சி சூப்பர் பண்டி அந்த வெடி சத்தத்துக்கு யானை தலை தெரிக்க பக்கமே தலை வச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ கணக்கு விவேக் கொஸ்டின் காட்டு யானைங்க வண்டியோட தோட்டத்துல எதை சாப்பிட்டு அழிச்சிச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க நிறைய பேர் கிளாசிக் மினி ஃபுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பெல் பட்டனை கிளிக் பண்ணாமையே பாத்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ